வணக்க நண்பர்களே, முன்னும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு பெட்ரோல் செட்டு தான் பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும், அதான் உண்மை. கச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஐஓசி நிறுவன பெட்ரோல் செட்டு தான் பெட்ரோல் அடிக்கிறேன்னு போகிற எந்த பெட்ரோல் செட்டிலையுமே பெட்ரோல் அடிக்கல. அவள் எல்லாருமே ஒரு டைம் சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என்ன தங்களுக்கு விரோலமாக உண்டு. மற்றபடி மிச்ச ஒரு பெட்ரோல் செட்லேயும் பெட்ரோல் அடிக்கல. இந்த ஐஓசி நிறுவன பெட்ரோல் செட்டில் மட்டும்தான் பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பெட்ரோல் செட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு 1000 மேற்பட்ட வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் நிற்கிது. எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். நானும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட ஆட்டோ ஒன்றுக்கு பெட்ரோல் அடிக்கணும், அதுக்காண்டி தான் போய் லைனில் நிற்க போகிறோம். அதில் எப்படியான நிலைமைகள் நடக்குது, என்ன மாதிரி கியூவில் இறங்குது, எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இந்த சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுண்டுக்குழி சந்தியில் இருந்தபடியே நேராக போய்கொண்டிருக்கிறோம். கச்சேரி பக்கத்தில் தான் ஐஓசி பெட்ரோல் செட் இருக்குது, அந்த பெட்ரோல் செட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ கியூ நிற்கிறீங்க நம்மண்டு. பைக்கும் ஆட்டோ கார் எல்லாமே ஒரே லைனில் தான் நிற்க போல இருக்குது. இல்லை இல்லை, பைக் அங்கால புறமாக நிற்கிது, ஆட்டோவும் காரும் இங்கே தனி லைனில் நிற்கிது. அங்கால டீசலுக்காண்டி பஸ் அதில் நிற்கிது. பாருங்க, நான் முதல்ல லைனில் ஒன்றே ஆட்டோவை விடவலும், அதுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சனமாக இருக்குதுண்டு. பாருங்கள், இதில் இவ்வளோ வாகன நெரிசலாக இருக்குதுண்டு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெட்ரோல் பிரச்சனை தான், இவ்வளோ பிரச்சனையே காரணம். கிட்டத்தட்ட இதுலேயே இப்போ 100 ஆட்டோக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதால் அப்படியே திரும்பி போகுது லைன், நாங்களும் அப்படியே போவோம். வாகனங்கள் சைடில் நிற்கிறதும் அங்கேருந்தும் வாகனங்கள் வரதால தான் டிராஃபிக்காக இருக்குது. இல்லை என்ன, நாங்கள் இப்போ படக்கண்டு போயிடலாம். இதில் அப்படியே பாருங்க, இதில் தான் கச்சேரி பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிற்கிறது. ஆனால் அந்த இடத்துல பஸ்ஸுகள் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மறைச்சி ஆட்டோக்களும் மோட்டர் சைக்கிள்களும் தான் நிற்கிது. ஆனால் இங்கேயால் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள்கள்ட்ட லைன் இல்லை, அப்படி அங்கால எங்கேயோ திரும்பிட்டுன்னு நினைக்கிறேன். மோட்டர் சைக்கிள்கிட்ட லைன் எல்லாம் அது வரைக்கும் தான் நினைக்கிறேன். பிரேக்கை பார்ப்போம், அதில் இது எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலை. பாருங்கள், இதில் தான் எப்ரோன் மிக்சர் இருக்குது, வெளப்பக்கமாக இருக்குது. வேற மாதிரி
இப்போ பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சந்தி ஒன்று தெரியுதுங்க, அந்த சந்தி பேராக நாவலர் சந்தி. அது வரைக்கும் சென்னை நிற்கிது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 ஆட்டோ கிட்டே நிற்கும்டா, ஆட்டோ கார் எல்லாம் சேர்த்து ஒரு 200-300 கிட்டே நிற்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் இதில் அப்படியே வட்டி கொண்டு வந்து அதில் பார்க் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 மணித்தியாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணாங்க. அந்த சந்திலேருந்து ஒரு 50 மீட்டரு கிட்ட தான் வந்தேனாங்க. எங்களுக்கும் பசிக்கவளை கிட்டது, அதுக்காண்டி நான் போயிட்டு போய் சாப்பிட்டு வரக்காண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆளோட நான் பைக்கில் கிளம்பிட்டேன். அப்போக்கே உங்களுக்கு எந்த அளவு தூரம் லைன் நிற்கிதுன்னு காட்டுறக்காண்டி தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த நாங்கள் முதல்ல அந்த சந்தியில் தான் நின்று நாங்கள் இப்போ பாருங்கள், சந்தி தாண்டி அந்த நாவல ரோடு இப்போ வந்த பக்கத்தில் அப்படியே போய்கொண்டிருக்குது ஆட்டோவுக்கு. பாருங்க இவ்வளோ தூரம் போகுது நம்மன்னு. ஆ இதோட சரி, இது நான் சாப்பிட்டு போட்டு வந்துவாக்க இதையும் தாண்டி போய் லைன் நிற்கும். போய் முதலாவது வீட்டை போய் முதலாவது சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி போத்தல் ஒன்று ஒன்றும் மெயின்டா அதில் குடிக்கிறதுக்கு தண்ணி அல்லவா. எப்படியும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 2 மணி ஆச்சுது, எப்படியும் 5 மணி ஆகும் நாங்கள் வெளுக்கிட்டு வர்றதுக்கு. இனி இங்கேருந்து பெட்ரோல் இல்லாமல் அடிச்சுட்டு வீட்டை போகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மணி ஆகும். இப்போ நாங்கள் இதால் அப்படியே போய் பெட்ரோல் செட் இருக்குதாங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே எந்த அளவு தூரத்துக்கு மோட்டர் சைக்கிள்கள் நிற்குது, வேனுகளும் அப்படி எந்த அளவு தூரம் நிற்குதுன்ட்டு அதுலேயும் போய் பார்ப்போம். அப்படியே சில ஆட்டோக்கார அண்ணாக்களுக்கு வீடுகளில் இருந்து சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் நம்ம வீட்டில் இருந்து. ஏனெண்டா ஒரு 8 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் கியூவில் நீ கேட்க சாப்பாடுகள் தானே கடையில் சாப்பிட்றேன்டா. அப்படியும் இப்போ விலைவாசிகளை கடையில் சாப்பிட இயலாது, அதனால் வீடுகளில் இருந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளத்து பக்கத்துலேயே ஒரு லேன் ஒன்று போகுது, சின்ன லேன். அந்த லேனுக்கால தான் பைக்குகள் எல்லாம் போகுது. பாருங்க நான் அங்கால நினச்சேன் பைக்குகள் அவ்வளோ தூரம் தான் நிற்கிது என்று முதல் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்குகள் அதுகளுக்கால தான் போகுது. இப்போ அதுக்கால சுழண்டு கொண்டு வாரி நம்ம நினைக்கிறேன். ஆனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் தெரியலை. அப்படியே நாங்கள் போயிருக்க பார்ப்போம். அதே பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்லியிருப்பேன், கச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுகள் ஒன்றுமே இல்லைன்னு. பார்த்தீங்கன்னா இதில் தான் பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது. பாருங்க ஏன்னா அதில் க்ரௌட்டாக இருக்குன்றபடியாக இந்தியாவில் வந்து நிற்கிறேன் நம்ம பஸ்ஸுகள் எல்லாம். பாருங்க பெட்ரோல் செட்டில் சனத்தை பாருங்க, பெட்ரோல் அடித்து கொண்டே தான் இருக்கிறீனா. ஆட்டோவுக்கு ஃபுல் டேங்க் அடிக்கிறீனாமா, பைக்குகளுக்கு என்ன மாதிரி தெரியலை. சோமசுந்தரன் லேன் இருக்கு தானே, இதுக்குள்ளால தான் அப்படியே போய் அந்த தண்டவாளத்து பக்கத்தால வாரினா. பாருங்க இங்கே பாருங்க டீசலுக்காண்டி எவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு. டீசல் மட்டும் டோக்கன் அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா, மற்றபடி பெட்ரோல் அதுகளுக்கு டோக்கன் இல்லை, லைனில் தான் கொடுக்குறீங்க. பாருங்கள் இதில் நிறைய பேர் நிற்கிறீங்க.